கோவை தெற்கு தொகுதியின் தரம் உயர்ந்து இந்தியாவின் முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவார் கமலஹாசன். நடிகை ஸ்ரீபிரியா பிரச்சாரம். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனுக்கு ஆதரவாக அக்கட்சியைச் சேர்ந்த நடிகை ஸ்ரீபிரியா பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை அம்மன்குளம் பகுதியில் கட்சியினருடன் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். கமலஹாசன் சினிமாவில் நடிக்கும் போது கூட உயிரை கொடுத்து நடிப்பார் என தெரிவித்த அவர், ஒரு மனிதனுடைய சிறப்பு அவருடைய வேலையில் அவர் காட்டும் நாணயத்தில் இருக்கிறது எனவும், அப்படிப்பட்டவர் வெற்றி பெற்றால் கோவை தெற்கு தொகுதியின் தரம் உயர்ந்து இந்தியாவின் முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவர் என தெரிவித்தார். நேர்மையானவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும், கோவை மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், யாரிடமும் ஏமாந்து விடாதீர்கள் என தெரிவித்தார். நேர்மை என்ற வார்த்தையை மக்கள் நீதி மையம் மட்டும் தைரியமாக சொல்லும் என பிரச்சாரத்தின் போது ஸ்ரீபிரியா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர் இருக்கு, வணக்கம் ஐயா. இருந்தாலும் கமல் சார் கோவை தெற்கில் தான் போட்டியிடணும்னு வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் உங்கள் ஊருக்கு உங்களை தேடி வந்தவரை நீங்கள் வெற்றி பெற செய்யணும். உங்களுக்கு அவர் நல்லா வேலை செய்வார். ஒரு சினிமாவில் நடிக்கிறதுனா கூட உயிரையே கொடுத்து நடிக்கக்கூடிய மனிதர். சினிமா வேறு அரசியல் வேறுனு டைலாக் பேசுகிறவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஒரு மனிதனுடைய சிறப்பு அவர் செய்கிற வேலையில் அவர் காட்டுற நாணயத்தில் இருக்கு. அந்த மனிதர் உங்களுடைய வேட்பாளராக வெற்றி பெற்றால் நிச்சயமாக கோவை தெற்கை தரம் உயர்த்தி இந்தியாவின் முன்மாதிரியாக மாற்றி காட்டுவார். தயவு பண்ணி டார்ச் லைட் சின்னத்துக்கு நீங்க ஒன்று போடுங்க. நேர்மைக்கு வாக்களியுங்க. லஞ்ச ஊழலை எதிர்த்து உங்க வாக்குகளை பதிவு செய்யுங்கன்னு கேட்டுக்கிற கோவை மக்கள் சிந்திக்க கூடியவங்க, ஏமாந்துடாதீங்க. நாங்க வந்து எங்களுடைய வேலை நடிப்பது, ஆனால் ஏமாத்துறதே வேலையாக கொண்டவங்க நடிப்பாங்க, அதை நம்பிடாதீங்க. டார்ச் லைட் போட்டு போடுங்க. கடந்த 5 வருஷமா வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதான் யோசிச்சு பாருங்க. இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா கோபம் வரணும். மனிதனாக பிறந்தவர்களுக்கு கோபம் வர வேண்டும். கோபம் வந்துச்சுன்னா கல்லை எடுத்து அடிச்சு இப்ப நேத்து பண்ணாங்களேங்க கோயம்புத்தூர்ல, அதை மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்க உங்க வாக்களிக்கும் போது உங்க கோபத்தை காட்டுங்க. மாற்றி உங்க வாழ்க்கை மாறணும்னா மாத்தி யோசிங்க, மாத்தி வாக்களியுங்க, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நேர்மைங்கிற வார்த்தையை பயப்படாம மக்கள் நீதி மையம் மட்டும்தான் சொல்லும். மக்கள் நீதி மையத்துக்கு நீங்க வாக்களிக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். டார்ச் லைட்டுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய வேட்பாளர் கமலஹாசன் அவங்களுக்கு நீங்க வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.